நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தி. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் ஓலைப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லை என்னும் ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நர்லைப்பள்ளி 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் நச்சினை வெற்றிப்படிகள் பேச்சுபடல் சுற்றுப்புறம் சுகாதாரத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சுத்தம் சோர்வோடும் என்பது பழமொழி. இப்பழமொழி தூய்மை அவசியத்தை உணர்த்துகிறது. தன்னையும் தன் வீட்டையும் மட்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் போதாது, தன் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தனி மனித சுத்தமதை தவறாமல் செய்தது மணியால தூய்மையால் மண்ணுலுக்கை மாற்றுது. வீட்டினது சுத்தமென வீதியை கூட்டிடு. நாட்டை நலமாக்க நல்லதே வீதிடு. சுத்தமில்லா இடந்தோறும் சுகாதாரம் பெருகிடு. பசுமையின் போர்வையால் பாரினை மூடிடு என்ற கூற்றின்படி நம் பிணியின்றி வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம் முதலியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் சுகம் தரும். கூலாக இருந்தாலும் குளித்து கூடி கந்தே ஆனால் கசைக்கட்டு என்னும் மெய்மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம் நாடு பல கிராமங்கள் கொண்டது. அங்கே கழிப்பிட வசதி இல்லாமல் சுற்றுப்புறத்தை அசுத்தம் செய்தால் அதனை போக்க வீட்டுக்கு ஒரு கழிப்பிட வேண்டும். நமக்கு தேவையற்ற பொருட்களையும் காலிகளையும் நெகிழிகளையும் பிளாஸ்டிக் குறைகளையும் காலி பாடல்களையும் கண்ட இடங்களில் போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து உரிய குப்பைத்தடில் போட வேண்டும். கண்ட இடங்களில் எச்சு துப்புதல் மலம் கழித்தல் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆறு ஏரி குளம் போன்றவற்றை சாக்கு நீர் கலப்பதாலும் கால்நடை கழுவுவதாலும் சுற்றுப்புறம் சீர்கெடுகிறது. கழிவு நீரும் சாக்கு நீரும் வாய்க்கால் பயன்படாத நிலையில் பாய்ச்ச வேண்டும். இல்லையால் கொசுக்களின் கூடரமாக மாறி டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கு உண்டாகின்றன. விசும்பின் நீர்த்துழ வேளாண்மை செய்துட்டு நல்லதோர் குடிநீரை நடுந்தோர் கொடுத்துட்டு சுற்றுப்புற தூய்மையை சுகமாக்கி வைத்துட்டு பெற்றிடும் விழி போல பிணிகளை தடுத்துட்டு அறிவியல் வளர்ச்சியால் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவு பொருட்கள் மற்றும் அமில புகையாலும் சுற்றுப்புறம் மாசடைந்து மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் பல்வேறு நோய்கள் உண்டாகின்றன. நீரும் நிலமும் நம் வாழ்வாதாரம். அதனை மாசுபடுத்தினால் மான்கள் முதல் மீன்கள் வரை மாண்டு போகும் என்பதை மறந்து விடாதீர்கள். இழந்த பின் இயலுமா சுற்றுச்சூழலை சீரமைக்க என சிந்திப்பின் மக்களே. சுத்தமாக இருந்தால்தான் நாம் இன்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும். கண்ணுக்கு மையழகு சுற்றுப்புறத்துக்கு தூய்மை அழகு. இயற்கை இரவோடு இசைவோடு வாழ்ந்துடு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி உலகையே மாற்றிடு. சுற்றுப்புற தூய்மை என்பது மீண்டும் என்பதை